மற்றும் இந்திய எல்லைப் பகுதியில் ஒரு பதற்றமான சூழல் நிலவுவதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. இந்தியாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த சீன எல்லைப் பகுதியில் குறிப்பாக லடாக் பகுதியில் சீனா தன்னுடைய படைகளை குவித்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகி வந்திருக்கின்றன. ஒரு சில நேரங்களில் நமது இந்திய வீரர்களை அவர்கள் தாக்கியதாகவும் கூட சில செய்திகள் கூட வெளியானது. இந்த சூழ்நிலையில் அங்கு தற்போது நிலவக்கூடிய சூழல், அது என்ன தற்போது அங்கு நிலவரம் இருக்கிறது என்பது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி முப்படைகளின் தலைமை தளபதியாக இருக்கக்கூடிய பிபின் ராவத் மற்றும் மூன்று படைகளுடைய அந்த தலைவர்களோடும் தற்போது அவர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் அவர்களும் கூட இடம்பெற்று இருக்கிறார்கள். முக்கியமாக இந்த உயர்மட்ட குழு கூட்டத்தில் தற்போது அங்கு என்ன சூழல் நிலவுகிறது, ஒருவேளை சீனா ஏதேனும் ஆட்சேபத்துக்குரிய வகையில் நடந்து கொள்ளும் பட்சத்தில் எப்படி பதிலடி கொடுப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். எல்லையில் சீன ராணுவம் தனது படைகளை குவித்து வரும் சூழ்நிலையிலே தற்போது பிரதமர் மோடி தலைமையிலான அவசர ஆலோசனை கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் பழங்க நாம் கேட்டோம்.